ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆதில் மதுரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்கில் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேவிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரேன். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டேட் பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 15/2/2023 அப்புறம் உள்ளது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 15/2 பிறகு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்னா மாதம் மாதம் கட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னா மாதம் மாதம் கட்டுறது கிடையாது, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா தான் மாதம் மாதம் வந்து நம்ம கட்டணும். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா நம்ம கையில் வந்து 50,000 இல்லை 1,00,000 அந்த மாதிரி ஒரு மொத்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போடலாம். இப்போ வந்து ஒரு 7 நாளைக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்குரிய வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படின்னு நினச்சி 2 வருஷமாக போட்டிங்க அப்படின்னா 2 வருஷம் கழித்து அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வட்டியோடு சேர்த்து. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து என்னென்ன ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 7 டேஸ்க்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 7 டேஸ்லேருந்து 45 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ 3.5% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மல் 60 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து 3% கொடுக்குறாங்க. நம்ம இப்போ 46 நாள்லேருந்து ஒரு 179 நாள், அதாவது 6 மாதத்துக்கு உள்ள நம்ம 5 மாதம் அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா 4.5% வந்து பப்ளிக்குக்கு வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா 5% வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 6 மாதத்துலேருந்து 210 நாள், அதாவது 7 மாதம் 6 மாதத்துலேருந்து 7 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருக்க எல்லா பப்ளிக்குக்கு வந்து 5.25% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா 5.75% வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 7 மாதத்துக்கு மேலே 1 இயருக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5.75% வந்து பப்ளிக்குக்கு வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 6.25% வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசனாக போகிறோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக கொடுக்குறத விட 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. 1 இயர்லேருந்து லெஸ் தென் 2 இயர், 1 இயர்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து 1 இயர் 6 மந்த், 1 இயர் 9 மந்த் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 6.8% வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.3% கொடுக்குறாங்க. இப்போ 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்ம போடுறோம் அப்படின்னா 7% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா 7.5% வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து 2 வருஷம் 1 மாதம் அந்த மாதிரி 3 வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ மாதத்துக்கு போடுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து 7% வந்து கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம போடும்போது பப்ளிக்குக்கு வந்து 6.5% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக 7% கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் போடும்போது பப்ளிக்குக்கு வந்து 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.5%, 1% பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இது தவிர இந்தியன் பேங்க்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அம்ரித் கலாஷ் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமு. இது வந்து 400 நாளைக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து போட போகிறோம். 13 மாதம் 5 நாள் டோட்டலாக நம்ம வந்து மாதத்தில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 13 மாதமும் 5 நாளும் வருது. நம்ம வந்து பப்ளிக்காக இருந்தோம் அப்படின்னா 7.10% வந்து இது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 7.6% கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க பேரில் கூட நம்ம டெபாசிட் பண்ணலாம். 0.5% இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 400 நாள் முடிவில் வந்து மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,07,724 ரூபாய் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 7,724 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1,08,265 ரூபாயாக கிடைக்கும். 8,265 ரூபா பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக 1 இயருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க 1 லேக் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னா பப்ளிக்காக இருந்தோம் அப்படின்னா 1,06,761 வந்து கையில் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 1,07,256 வந்து கிடைக்குது.
ரெண்டு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், ஒரு லட்சத்தை வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து போடுறோம் அப்படின்னா 113,919 ரூபாய் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனாக இருந்தோம் அப்படின்னா 114,407 ரூபாய் கிடைக்குது. மூணு வருஷம் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா நமக்கு 119,395 ரூபாய் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா 120,878 ரூபாய் கிடைக்குது. நீங்கள் 5 இயர்ஸ்க்கு வந்து 1 லேக் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 132,325 ரூபாய் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா 137,268 ரூபாயாக கிடைக்கும். இதில் வந்து மினிமம் நம்ம 1,000 ருபீஸ்லேருந்து 2 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்மளால் வந்து டெபாசிட் பண்ண முடியும். மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ்லேருந்தே நம்மளால் வந்து டெபாசிட் பண்ண முடியும். நம்ம பணம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம பணம் வந்து பார்த்திங்கன்னா 100,000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 107,724 ரூபாயே அந்த ஸ்கீமில் வந்து கிடைக்குது. ஸோ 7,724 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லட்சம் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டபுளாக கிடைக்கும், 14,000 ரூபாய் கிட்டே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பணம் கையில் இருக்குது, நம்ம வந்து கையில் இருந்தால் வந்து செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு 400 நாளைக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லேயுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்கை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்தியன் பேங்க்கில் நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.